திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியானது அருள் சகோதரி அகஸ்திய அம்மாவுடைய ஆன்மைகளை பார்த்திக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்தே இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்தே இருள் வாழும் மனதில் எல்லாம், உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் போகிறேன். இன்றைய முதல் வாசகத்திலே இறைமையா இறை வாக்கினர் வெட்டுவதற்கு அடித்து செல்லப்பட்ட, அடித்து இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல இதோ நான் இருக்கிறேன். தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்விலும் கூட பல தருணங்களிலே நாம் செய்யாத தவறுக்காக பல நேரங்களிலே இறைமையா இறைவாக்குனரை போல நாமும் பழி சுமத்தப்படுகிறோம். இனி நச்சித வாசகத்திலே இயேசு ஆண்டவர் மீது பழி சுமத்துகிறார்கள். இருந்த நாளிலே நாம் செய்யாத தவறுக்காக பல நிலைகளிலே நாம் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டிருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் கொண்டு வருவோம். அந்த இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார். நாம் அநியாயமாக தீர்ப்பிடுகிற பொழுது, அநியாயமாக நமக்கு தண்டனைகள் கொடுக்கப்படுகிற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த தவ காலத்திலே நாம் எந்தெந்த நிலைகளிலே தேவையில்லாத கஷ்டங்களை நாம் பெற்றிருக்கிறோம், ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் கொண்டு வருவோம். இன்று சனிக்கிழமை மாதரசி அன்னையினுடைய நினைவு நாள். இந்த நாளை நாம் அன்னைக்கென்று ஒதுக்கி இந்த நாள் முழுவதும் அன்னை நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி சிறப்பாக அன்னையுடைய அரவணைப்பிலே நாம் வாழ முயற்சிப்போம். ஒவ்வொரு சனிக்கிழமையையும் நாம் அன்னையை தேடி அன்னையை பார்க்கலான்னு ஓடோடு நாம் வருவோம். மாதரசி தாய் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களையும் செய்திருக்கிறாங்க. இதனாலே அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தவும். குறிப்பாக இந்த நாட்களில் நம்முடைய இல்லங்களிலே நாம் இருக்கிற பொழுது நாம் அந்த மாதிரி அன்னை நினைத்து நாம் துணிந்து நன்றி சொல்வோம். எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என் அன்னை இருக்கின்றாள், என் மாதரிசி தாய் இருக்கிறாள், என் தாய் இருக்க நான் கவலைப்பட மாட்டேன், எந்த ஒரு சூழ்நிலை நான் வருத்தப்பட மாட்டேன், தாயோடு பயணிப்பேன் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் தாயை நாம் அழைப்போம். தாய் இன்று மட்டுமல்ல வரக்கூடிய நாட்களிலும் நமக்காக பரிந்து பேச சிறப்பாக இந்த திருப்பல் நாம் ஜெபிப்போம். மாதரிசி தாயே,
உம்மை தேடி வந்தேன் தாயே, நீயே தஞ்சமென உம்மிடம் சரணடைந்தேன். கண்ணீர் கவலை எல்லாம் மறந்து விட்டேன் தாயே, எனக்கெல்லாம் நீங்குதாமா, எனக்கெல்லாம் நீங்குதாமா என்று சொல்லி இந்த நாளே அன்னியுடைய அரவணைப்பில் இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை சிறப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக பல இடங்களிலிருந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக, சிறப்பாக நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காக மாதர சன்னி வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் நாம் உரிமையோடு தாயை அழைப்போம். மாதர சி தாயே, உம்மை தேடி வந்தேன். மாதர சீதாயே, உன்னை தேடி வந்தேன். தாயே நீயே தஞ்சமென உன்னிடம் சரணடைந்தேன். மாதர சீதாயே, உன்னை தேடி வந்தேன். தாயே நீயே தஞ்சமென உன்னிடம் சரணடைந்தேன். கண்ணீர் கவலை மறந்து நின்றேன் நானே, எனக்கெல்லாம் நீதானே தாயே. கண்ணீர் கவலை மறந்து நின்றேன் நானே, எனக்கெல்லாம் நீதானே தாயே. மாதர சீதாயே, உம்மை தேடி வந்தேன். தாயே நீயே தஞ்சமென உம்மிடம் சரணடைந்தேன். மாதர சீதாயே, உம்மை தேடி வந்தேன். தாயே நீ தஞ்சமென உம்மிடம் சரணடைந்தேன். இறைவிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ. தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மால் அன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழிநடத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 18-20 வரை. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர்.
வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்து அறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடம் இருந்து என்னை காப்பாற்றி தப்புவியும், இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல் என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும், பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும், நல்லாரையும் நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர், நீதியும் அருளும் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். கடவுளே, என் கேடயம், நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி, நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாதவர் இறைவன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோ. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் நீருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 40-53 முடிய. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேயின் ஊரிலிருந்து மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேகளும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலரிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களே, தலைவர்களாவது பரிசேயர்களாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்து பரிசேயர் ஒருவர் நிற்கதையும் அவரை முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவரிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறிநூலை துருவி ஆய்ந்து வாரும். அப்போது
கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கை வண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். அகிலமென்னும் மாலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி நிலவுமை வேண்டுகின்றோம். அதனால் உமை உமக்கு ஏற்புடையனவாகி மாறி இன்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுள்ள மானியர். ஆகவே எண்ணற்ற வானதத்தோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தை ஒரே குரலில் சொல்வதாவது: துயவர் துயவர் துயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும்.
அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையில் நீத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை இந்நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை விருப்ப நினைவுறுந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையே நினைவுறுந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய நீதிநாதன் எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறுந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உடலுக்கு பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் சிம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். சிம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நினை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். இறைவனின் வாணக வீரந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன் வீரந்துண்பேன், உன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனின் வாணக வீரந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இந்த நாவில் தினம் வந்திடுவார், இந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். குந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன்.
திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றே மலராக மலர்ந்து வந்தே மனதினிலே பூஜை செய்தே பூஜை செய்தே பூஜை செய்தே இறைவனின் வானக விருந்து தந்தா இதை எங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தா என்னை புனிதப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவி தரலும் கிறிஸ்துவின் விழாவிலிருந்து விளைந்த திருநீரை என்னை கழுவி அருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும் உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும் தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து முடைய புனிதர்களோடு எக்கால உம்மை புகழ எனக்கு வர மருளும் ஆமேன். ஜெபிப்புமாக ஆண்டவரே எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. நீங்கள் ஆண்டவர் ஆக்கிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள் வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள் மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள் தினம் அவள் புகழினை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவள் அன்பை பாடிடுவோம் அவள் அன்பை பாடிடுவோம். நமது திரு தந்தையின் கருத்துகளுக்காகவும் நமது பங்கு தந்தையின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் நமது பங்கின் கலரை தோட்டத்தின் கட்டுமான பணிகள் சிறப்பாக தொடங்கி முடிக்கவும் நமது பங்கின் பழைய நிலம் விரைவில் விற்கப்படவும் கொரோனா வைரஸிலிருந்து மனுகுலத்தை இறைவன் காப்பாற்றும்படியாகவும் உருக்கமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக மறு ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.